கடலூரில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றி வரும் கங்கா கிராம சபை கூட்டத்தில் மக்களை கவர்ந்து வரும் விதமே தனிதான் கடலூர் ஒன்றியத்தை சேர்ந்த திருவந்திபுரம் ஊராட்சியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டிற்கான கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்திற்கான கையேட்டை தயாரிக்கும் பணி கடந்த ஒரு வார காலமாக பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு சங்கம் உறுப்பினர்கள் இணைந்து திருவந்திபுரம் ஊராட்சியின் சமூக வள வரைபடம் மற்றும் வெண் வரைபடம் பொதுமக்களின் பார்வைக்கு வரையப்பட்டு அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கிராம மக்களுடன் நடைபயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வளர்ச்சி குறித்த விவரங்களை சேகரித்தார் கிராம சபை கூட்டத்தில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பேசுகையில் கிராம சபையின் நோக்கம் ஊராட்சியின் வளர்ச்சிக்கு திட்டமிடுதல் குறித்து பொதுமக்களின் முன்னிலையில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதலே ஆகும் வீடு இல்லாதவர்களுக்கு அரசு வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கழிப்பறை இல்லாத வீடுகளுக்கு கழிப்பறை வசதி அமைத்திடவும் பொதுமக்கள் அனைவரும் பிளாஸ்டிக் பொருளுக்கு பதிலாக மாற்றுப் பொருளை பயன்படுத்தி உடல் நலனையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பு வறுமையில் உள்ள மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான தொழில் பயிற்சி வழங்குதல் திருமண உதவி திட்டம் மகப்பேறு நிதி உதவி திட்டம் பொது இ சேவை மையம் மூலம் சான்று வழங்கும் திட்டம் ஊராட்சிகளில் குடிநீர் உள்ளிட்ட குறைபாடுகள் கிராம சபை கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு திருவந்திபுரம் ஊராட்சியின் வளர்ச்சி குறித்து மக்களிடையே ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டங்கள் மற்றும் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து தீர்மானம் ஊர் முக்கியஸ்தர்கள் கிராம இளைஞர்கள் முன்னிலையில் நிறைவேற்றப்பட்டது இதில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கங்கா திருவந்திபுரம் கிராம நிர்வாக அலுவலர் தமிழ்ச்செல்வி ஊராட்சி செயலர் சக்திவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் உட்பட சுமார் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஃபாஸ்ட் செவன் நியூஸ் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் செல்வமணி